காஸ்டியூம்ஸ் காஸ்டியூம்ஸ் காரங்கன்றவர் தான் டிசைன் பண்ணியிருக்காரு சாரீஸ் எல்லாத்தையும். இதுக்காக இந்த படத்தில் வந்து ஒரு 120 காஸ்டியூம்ஸ் எனக்கு மட்டுமே இருக்குது. இது எல்லாமே நெய்தது தான், இங்கேருந்து வாங்கினது கிடையாது. அண்டு அதை தவிர ஸ்வப்னாவோட அம்மாவோட சில சாரீ, நாகியோட அம்மாவோட சில சாரீஸ், ஸோ அந்த மாதிரி ஒரிஜினல் சாரீஸே பழைய சாரீஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னா பேப்பர் மாதிரி இருக்கும், அப்படி தொட்டால் அப்படியே கிழிஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ காஸ்டியூம்ஸுங்கிற அந்த ஒரு இதில் ரொம்ப பெருசாகவே பண்ணியிருக்கோம். இந்திராட்சிங்கிறவங்க ஸ்டைலிஸ்ட், அவங்க தான் ஸ்டைலிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தேவையான நகைகள் நவீன்னு ஒருத்தர், ஸ்வப்னாவோட ஃப்ரெண்ட், அவர் வந்து எப்படியெல்லாம் அவங்க நகைகள் போட்டிருந்தாங்களோ அதனோட ரெஃபரன்ஸ் எடுத்து அதே மாதிரி நகைகள் பண்ண வச்சு அந்த நகைகள் தான் படத்தில் நான் போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு படத்தில் வந்து நிறைய குட்டி குட்டியாக நிறைய சீன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஷாட்டும் அவங்களோட ஒரு ரெஃபரன்ஸ் தான். ஏன்னா டெய்லி நான் காலையில் ரெடி ஆகும்போது இன்றைக்கி என்ன ரெஃபரன்ஸ்னு கேட்பேன். ஸோ கேட்கும்போது வந்து இந்த மாதிரி இந்த ஃபோட்டோ மாதிரி அப்படிம்பாங்க. ஸோ அதில் ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கும், அதில் ஒரு மேக்கப் இருக்கும். ஆர்ட் இதுக்கு தகுந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சது நாகி. நாகியும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இந்த டெரிக்கல் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க ஆர்ட் எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்கன்ட்டு. அண்டு அதுக்கும் ஸ்வப்னா தேங்க்ஸ் சொல்லணும், பிகாஸ் எந்த விதத்துலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எல்லாம் இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக டாப் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்களையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.